வெல்கம் டு ஹோம்லி சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒயிட் மேக்கரோனி பாஸ்தா சாஸ் செய்கிறோம். இதுக்கு வந்து முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் அந்த ஷெல் மேக்கரோனி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வேகணும். நல்லா குக் ஆயிட்டான்னு செக் பண்ணிக்கணும். இது மேக்கரோனின்னு சொல்லுவாங்க, பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நல்லா குக் ஆனதும் இப்போ குக் ஆயிட்டு நல்லா 10 நிமிஷம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். தண்ணியை வடிச்சிடணும். வடிச்சிட்டு இந்த மேக்கரோனியை தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மேக்கரோனி நல்லா வெந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறோம். பட்டர் நல்லா உருகினதும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேப்சிகம் 1, கேப்சிகம் 1 கப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கேபேஜ், முட்டைக்கோஸ் 1 கப் ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கேரட், 3 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். கேப்சிகம், கேரட், கேபேஜ் 3 நல்லா வதக்கணும் போட்டு. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா குக் ஆகக்கூடாது, ஒரு 80% தான் குக் ஆகணும். கிரன்ச்சியாக இருக்கணும். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது நல்லா வதக்கிக்கிறோம். 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸை எடுத்து வச்சிடணும். வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். இந்த பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா நைட்டு டின்னருக்கு பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ திரும்ப கடாய் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டு பட்டர் உருகினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறோம். அது பட்டர்லேயே நல்லா பரட்டி பரட்டி விடணும். மைதா மாவு அன்ஹெல்த்தினா நீங்கள் வீட் ஃப்ளோரும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அதே டேஸ்ட் தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசம்லாம் தெரியாது. அதை ஊற்றி நல்லா பட்டரில் பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பால் சேர்க்கணும். பால் சேர்த்து கட்டி இல்லாமல் அந்த மாவு ஃப்ளோரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி இல்லாமல், அது ரொம்ப நேரம் ஆகும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி கிண்டி விடணும். நல்லா கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டி இவ்வளவே செய்யாது.
திரும்ப ரெண்டாவதும் நம்ம பால் ஊற்றிக்கிடணும். ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துருக்கோம். பால் ஊற்றி ஊற்றி அந்த கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீதி உள்ள பாலையும் ஊற்றிடணும். ஒரு 200 மில்லி பால் எடுத்திருக்கேன். இப்போ கட்டி இல்லாமல் ரெடி ஆகிட்டு இப்போ பாஸ்தா, நம்ம அவிச்சு வச்சுருக்க பாஸ்தாவை தூக்கி போடுறோம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் 1/4 அவகாடோ அவிச்சு வச்சுருக்கதையும் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் பவுடர், அப்புறமா கசூரி மேத்தி, வெந்தயக்கீரையை ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது, அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மூணு மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். தூவிட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிட்டு, பெப்பர் பவுடர், பெப்பர் பவுடரும் தூவிட்டு, கசூரி மேத்தி, வெந்தயக்கீரையை காய வச்சு வச்சுருக்கோம், அதை கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி மேஷ் பண்ணி போடணும். அது வந்து ஃப்ளேவர் நல்ல மணம் கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சாஸ் பாஸ்தா. நல்லா சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். Continue watching my channel. Like, share, comment and subscribe. Please don't forget to click on the bell button. பிரியமான நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.